உங்களுடைய விலாயத்து உரியப்படும், உங்களுடைய வலித்தன்மை உரியப்படும் என்று சொல்லுகிறார்கள். உடனே அந்த ஊரை விட்டு கிளம்பி விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லசானுகோத்தானா ஆற்றலை கொடுத்திருந்தான், ஞானத்தை கொடுத்திருந்தான். கண்மணி ரசூலுல்லாஹ்வோடு அவருடைய தரிசனத்தை ஒவ்வொரு நிமிடமும் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இதனால் தான் அவருடைய மனாக்கிபிலே நாங்கள் படிக்கிறோம், அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் ஹுஜிப அன்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லமா உத்து நஃப்ஸி மினல் முஃமினீன். கண்மணி ரசூலுல்லாஹ் என்னுடைய கண்ணிலிருந்து ஒரு நொடி பொழுது அவர்கள் மறைவார்கள் என்றிருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய கண்ணை விட்டு ஒரு நொடி பொழுது மறைவார்கள் என்றிருந்தால், லமா உத்து நஃப்ஸி மினல் முஃமினீன், என்னை நான் மூமினாக எண்ண மாட்டேன், நான் மூமின்களுடைய பட்டியலில் என்னை சேர்க்க மாட்டேன், நான் மூமின் கிடையாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய தரிசனத்தை பெற்றுக் கொண்டே இருந்தார்கள். கண்மணி ரசூலுல்லாஹ்வை கண்ணார கண்டுகொண்டிருந்தார்கள், பார்த்துக் கொண்டிருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இவைகளுக்கு ஆதாரங்கள் தேவை என்றால் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிறது, இப்படி பார்க்க முடியும், தரிசனத்தை பெற முடியும் என்று நிறைய செய்திகளை சொல்லுகிறது. நேரங்கள் இடம் கொடுக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வினால் அந்தஸ்து பெற்றவர்கள், மதிப்பு பெற்றவர்கள், கண்ணியம் பெற்றவர்கள். இதனால் தான் அல்லாஹு ஜல்லஷானுஹு தானா வலிமார்களை பற்றி சொல்லும் போது, இறைநேச செல்வர்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹு ஜல்லஷானுஹு தானா சொல்லுகிறான். அவருடைய பெருமைகளை சொல்லும் போது அவர்கள் யார் தெரியுமா, லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பையுன் திக்ரில்லா, அவர்களை வணிகமோ வியாபாரங்களோ அவர்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு மாற்றாது, பராக்கடிக்க செய்யாது, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு அவர்கள் மாற மாட்டார்கள் என்ற கருத்தை குர்ஆன் அந்த நேசர்களை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இன்னொரு இடத்தில் குர்ஆன் சொல்லுகிறது, ரிஜாலுன் சதக்குமா அதுல்லாஹ் அலை, அவர்கள் யார் தெரியுமா, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பையத்து செய்தார்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள், அந்த உடன்படிக்கை உண்மைப்படுத்தினார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படியானவர்கள் தான் இறைநேச செல்வர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, யுஹிப்புஹும் வயுஹிப்புனஹு, அவர்கள் அல்லாஹ்வை விரும்பினார்கள், அல்லாஹ் அவர்களை விரும்புகின்றான் என்று, அவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான், அவர்களும் அல்லாஹ்வை விரும்புகின்றான் என்று குர்ஆன் அவர்களை பற்றி செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்தில் குர்ஆன் சொல்லுகிறது, அல்லதீன காலூ ரப்புன் அல்லாஹ் சும்மஸ்தகாமு, அவர்கள் அல்லாஹ் தான் ரப்பு என்று சொன்னார்கள், சொன்னதோடு விட்டுவிடவில்லை, அதே கொள்கையில் நிலையாக இருந்தார்கள், இஸ்திர்ணமாக இருந்தார்கள் என்று குர்ஆன் அவர்களை பற்றி பெருமையை சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு அச்சமோ அவர்களுக்கு பயமோ கவலையோ எதுவுமே அவர்களுக்கு கிடையாது என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுக்கு சுவனம் கிடைக்குமா அல்லது நரகம் கிடைக்குமா என்ற பயம் அவர்களுக்கு கிடையாது, கவலை கிடையாது. அப்படியானவர்கள் தான் அந்த இறைநேச செல்வர்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இவ்வளவோடு விட்டுவிடவில்லை. அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா சொல்லுகிறான், வைன் சாலனி லஊத்தி அன்னஹு, அவர்களை என்னிடத்தில் எதையாவது கேட்டால், என்னிடத்தில் வேண்டினால் கண்டிப்பாக அதனை நான் கட்டாயம் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்னிடத்தில் அந்த நேசர்கள் எதையாவது கேட்டால் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று வைனிஸ்தாதனி, அவர்கள் என்னிடத்தில் பாதுகாப்பு தேடினால், எதையாவது விட்டு பாதுகாப்பு தேடினால் நான் அவர்களை கண்டிப்பாக பாதுகாப்பேன் என்று அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா சொல்லுகிறான். இதனால் தான் இமாமுனா ஷாதுலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னிடத்தில் உங்களுக்கு எதையாவது தேவைப்பட்டால், ஏதாவது உங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் என்னுடைய பொருட்டை கொண்டு கேளுங்கள், என்னுடைய பொருட்டினால் நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கேளுங்கள், கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார்களே. இதனால் தான் ஏன் தெரியுமா, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா அவர்கள் கேட்கும் போது அல்லாஹ் கொடுக்கிறான், நாங்கள் கேட்கும் போது அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த சக்தி அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா சொல்லுகிறான், என்னுடைய நேசர்கள், என்னுடைய வலிமார்கள் எதையாவது என்னிடத்தில் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பேன், அது மரணத்திற்கு முன்னால் மரணத்துக்கு பின்னால் என்ற செய்தி கிடையாது. எப்பொழுது அவர்கள் என்னிடத்தில் கேட்கிறார்களோ அப்பொழுது நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அந்த மாபெரும் மகான்கள் சொல்லுகிறார்கள், என்னிடத்தில் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நான் கொடுப்பேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்ற கருத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் சுயமாக கொடுக்கவில்லை,
அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான், அவர்கள் கொடுக்கிறார்கள். அதனால் எல்லா மனிதர்களும் அவரிடத்தில் செல்லுகிறார்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோம், வலிமார்களை தேடி அவருடைய ஜியாரங்களை நோக்கி எத்தனை மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை போய் பாருங்கள், எத்தனை மனிதர்கள் மாபெரும் மகான்களுடைய ஜியாரங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அஜ்மீர் ஷரீஃபுக்கு சென்று பாருங்கள், ஒவ்வொரு நாளும் 25,000 மக்களை விட குறைந்தவர்களை நீங்கள் காண மாட்டீர்கள். அவருடைய ஜியாரங்களில் ஒவ்வொரு பொழுதுகளிலும் ஒவ்வொரு நாளும் 25,000 மேற்பட்ட மக்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய ஜியாரத்தை செய்வது என்றால் யாருக்கும் நெருங்க முடியாது. அப்படியே வரிசையாக சென்று விட்டு அப்படியே வந்து விட வேண்டும். அப்படியா நிலையில் வலிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நேசர்களுடைய காலடிக்கு செல்லும் போது அல்லாஹ் நம்முடைய தேவையை நிறைவேற்றி வைக்கிறார். அதனால் தான் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்கள். நீங்கள் ஜியாரங்களுக்கு செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு வருடமும் சுகதாக்கள் உகது சுகதாக்களுடைய மசார்களுக்கு சென்றிருக்கிறார்கள், ஜியாரங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். ஹதீஸில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜியாரங்களுக்கு செல்லுவது நபி வழி என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹதீஸில் சொல்லக்கூடியது நமக்கு ஹதீஸில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது போன்ற நேசர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். அதனால் அந்த மாபெரும் மேதைகள் மனிதர்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவதாக இருந்தால், நான் பல தடவை சொல்லி இருப்பேன், இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஆரிஃப் இறைநேச செல்வர்கள் மகான்கள் சொல்லி காட்டுவார்கள். எப்படி என்றால், நெருப்பு இருக்கிறதே நெருப்பு, அந்த நெருப்பு மனிதன் கையை போட்டால் சுட்டுவிடும். மனிதன் நெருப்பிலே கையை இட்டால் சுட்டுவிடும். அதே போன்று நீங்கள் குளிர்ந்த நீரில் யானாவது கையை போட்டால் அது ஒரு போதும் சுடாது. அதே தண்ணீரை நெருப்பிலே நீங்கள் வைத்தால், நெருப்பிலே வைத்து எரித்தால், கொதிக்க வைத்தால், நெருப்பிலே கையை போட்டாலும் சுடும், தண்ணீரில் கையை போட்டாலும் சுடும். நெருப்புடைய வேலையை தண்ணீர் செய்யும், நெருப்புடைய சக்தி தண்ணீரிலே வெளிப்படும். இதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய சக்தி அவர்களே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் மலகராக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சக்தி வெளிப்படக்கூடிய தலங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் தான் அந்த வலிமார்கள் சொல்லுகிறார்கள். இமாமுனா அபுல் ஹசன் அலியு சாதுரி ரலியல்லாஹு அவர்கள் நிறைய இடங்களில் சொல்லி இருக்கிறார்கள், ஏதாவது உங்களுக்கு தேவை ஏற்பட்டால், ஹாஜத்துகள் ஏற்பட்டால், கஷ்டங்கள் ஏற்பட்டால் என்னை கொண்டு அழையுங்கள், உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இமாமுனா அபுல் அப்பாஸ் அல் முர்சி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு தேவைகள் ஏற்பட்ட போதெல்லாம் என்னுடைய ஷேக் அபுல் ஹசன் அலியு சாதுரி ரலியல்லாஹு அவர்களை நான் நினைக்கிறேன், என்னுடைய தேவைகள் பூர்ணமாகிறது, என்னுடைய தேவைகள் நிறைவடைகிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மாபெரும் மகான்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், மிதிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும், அவருடைய அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும் என்பது வாஜிபு, இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது போன்ற மேதைகளுக்கு மகான்களுக்கு எப்பொழுது மதிப்பு கொடுக்க மறுக்கிறோமோ நமக்கு குஃபுரும் ஏற்படக்கூடும், நமக்கு இறை நிராகரிப்பும் ஏற்படக்கூடும் என்று இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அது போன்ற மகான்களை மதிக்க வேண்டும். மதிப்பதோடு அவருடைய தரீக்காக்களை எடுத்து நடக்க வேண்டும். தரீக்காக்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட சம்பிரதாயங்கள் கிடையாது. தரீக்காக்கள் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நமக்கு எடுத்து கொடுக்கப்பட்டது. அது ஏழைக்கு சொந்தமானதும் அல்ல. இன்று நாங்கள் பார்க்கிறோம், தரீக்காக்கள் ஏழைகளுடைய கையில் தான் இருக்கிறது. ஏழைகள் தான் அதிகமான ஊர்களிலே பார்க்கிறோம். தரீக்காக்கள் ஏழைகள் செய்யக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அப்படி ஏழைகள் இல்லை என்றால் சிறிய பிள்ளைகள் மௌலித மஜ்லிஸில் எடுத்து பாருங்கள். அதே போன்று நீங்கள் ஔராதுடைய மஜ்லிஸில் எடுத்து பாருங்கள், புர்தா ஷரீப் நடக்கக்கூடிய இடங்களை எடுத்து பாருங்கள், வலிபா ஓதக்கூடிய நிறைய பள்ளிகளை நாங்கள் பார்க்கிறோம், அந்த பள்ளிகளை எடுத்து பாருங்கள். இது போன்ற எத்தனை இடங்களை பார்க்கும் போது நாங்கள் பார்க்கிறோம், எப்படி இருக்கிறது தெரியுமா? அதிகமானவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள், செல்வம் படைத்தவர்கள் மிகவும் குறைவாக விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தரீக்காக்குடைய சேவைகளை எடுத்து பாருங்கள், எவ்வளவு சேவை செய்யப்பட்டிருக்கிறது தரீக்காக்குடைய மசாயிமார்கள். அதே போன்று அந்த தரீக்காக்கள் இருந்த செல்வந்தர்கள் எவ்வளவு சேவை செய்திருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய வீட்டு